அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். நாம இந்த வகுப்புல அமிழ்தினும் இனிய தமிழ் எழுத்துக்களின் உயிரெழுத்துக்களை பற்றி பார்க்கலாமா? வாருங்கள் பார்க்கலாம். தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 247. சரியா? அதுல உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 12. அந்த உயிரெழுத்துக்களை எவ்வாறு நாம் உச்சரிக்க வேண்டும் என்ற செய்தியை பற்றி நாம் இந்த காணொளியில் பார்க்கலாமா? வாருங்கள். உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 12. இங்கே பாருங்கள், முதலாவதாக வருவது அ, அடுத்தது பார்த்திருக்கீங்களா? அப்ப இதுவா போகும். அடுத்து பாருங்க,
இலை. எதில உயிரெழுத்து? ஈ என்பது உயிரெழுத்து. குறுகிய ஓசையுடைய ஈ என்பது உயிரெழுத்து. அப்ப அதே போல இந்த ஈ என்ற இடத்துல நம்ம எழுதணும் அப்படின்னா ஒரு சொல் கிடைக்கும். என்ன சொல்லு சொல்லு பாப்பா? இல்லம். இல்லம் என்ன? இல்லம் என்ன? வீடு இல்லையா? இல்லம்னா வீடு சரிங்களா? அதுக்கு பாருங்க ஈட்டி. ஈட்டினா கூர்மையா இருக்கும் இல்லையா? அப்போ இங்க இந்த சொல்லுல எது உயிரெழுத்து? ஈ என்பது உயிரெழுத்து. அப்ப இதே போல இந்த இடத்துல ஈ என்ற எழுத்தை நாம் சேர்த்தோமானால் எந்த சொல் கிடைக்கும்? ஈசல். என்ன கிடைக்கும்? ஈசல் என்ற சொல் கிடைக்கும் இல்லையா? ஈசல் என்ற சொல் கிடைக்கும். பாருங்க ஈசல். அடுத்தது பாருங்க ஊ. உலகம். இப்ப நாம் வாழும் பூமி. அப்ப ஊ என்பது உயிரெழுத்து சரிங்களா? அப்ப அதே போல இந்த இடத்துல நாம ஊ என்ற எழுத்து சேர்த்தா என்ன சொல் கிடைக்கும்? உரல். என்ன கிடைக்கும்? உரல் கிடைக்கும். பாருங்க ஊஞ்சல். எது உயிரெழுத்து? ஊ என்பது உயிரெழுத்து இல்லையா? அப்போ இந்த இடத்துல நாம அந்த ஊ எழுதுனா நமக்கு ஒரு சொல் கிடைக்கும். என்ன கிடைக்கும் பாப்போம்? ஊசி. என்ன கிடைக்கும்? ஊசி கிடைக்கும். ஊசி என்ற சொல் நமக்கு கிடைக்கும் சரிங்களா? அடுத்து பாருங்க எறும்பு. அப்ப ஏ என்பது உயிரெழுத்து. இதே ஏ நம்ம என்ன பண்ணோம்? இந்த இடத்துல போட்டா என்ன சொல்லுறோம்? எலி. என்ன சொல்லுறோம்? எலி என்ற சொல்லுறோம். ரைட், வெரி குட். அடுத்து பாருங்க ஏனி. ஏ என்பது உயிரெழுத்து. அப்ப நம்ம இந்த எழுத்து கொண்டு போயிட்டு இங்க எழுதுனா நம்ம என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? ஏழு நம்பர் கிடைக்கும் இல்லையா? ஏழு. அடுத்து பாருங்க ஐவர். ஐந்து நபர்கள். அப்ப இந்த இடத்துல உயிரெழுத்து ஐ என்பது உயிரெழுத்து. ஐ என்பது உயிரெழுத்து. அப்ப இந்த இடத்துல ஐ என்று என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? ஐந்து என்ற சொல் கிடைக்கும். ஐந்து என்ற சொல் கிடைக்கும் சரிங்களா? அடுத்து பாருங்க வட்டகம். எது உயிரெழுத்து? ஓ என்பது உயிரெழுத்து சரிங்களா? இப்ப நாம இந்த இடத்துல ஒரு எழுத்து எழுத போறோம். எந்த எழுத்து போறோம்? ஓ என்ற எழுத்தை எழுத போறோம். அப்படி எழுதுனா நமக்கு என்ன சொல் கிடைக்கும்? ஒன்று. கிடைக்கும் ஒன்று. நீங்கள் படிக்கக்கூடிய வகுப்பு. ஒன்று என்பது நீங்கள் படிக்கக்கூடிய வகுப்பு. ஒன்றாம் வகுப்பு இல்லையா? ஒன்றாம் வகுப்பு சரிங்களா? அடுத்து பாருங்க ஓணாம். ஓ என்பது உயிரெழுத்து. இங்க பாருங்க அந்த ஓ என்ற எழுத்தை நாம் இந்த இடத்துல எழுதுனா நமக்கு ஒரு சொல் கிடைக்கும். சொல்லு பாப்போம். ஓலை. என்ன கிடைக்கும்? ஓலை சரிங்களா? ரைட், வெரி குட். அடுத்து பாருங்க கடைசி எழுத்தது ஔ. ஔதம் என்றால் மருந்து பொருள். ஔதம் என்றால் மருந்து பொருள். இந்த ஔ நம்ம கொண்டு வந்து இந்த எழுதணும் அப்படின்னா நமக்கு ஒரு சொல் கிடைக்கும். எது கிடைக்கும்? அவ்வை பாட்டி. அவ்வை பாட்டி கிடைக்கும் சரிங்களா? அவ்வை என்ற சொல் நமக்கு கிடைக்கும் சரியா? நம்ம என்ன பண்ணது போல உயிரெழுத்துக்களை பயன்படுத்தி சொற்களை உருவாக்க நாம்
கற்றுக்கொண்டோம் அல்லவா. நாம் மேலும் அடுத்த காணொலியில் மெய்யெழுத்துக்களை எழுதி புதிய சொற்களை உருவாக்கலாமா? உருவாக்கலாம். நன்றி மாணவர்களே, நன்றி.